அழைக்கிறான் மாதவன். நான் வந்து ஸ்ரீலங்கா, உங்களோட அழைக்கிறான் மாதவன் நிகழ்ச்சியை நான் கேட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்லீப்பிங் இதை தான் கேட்டுட்ருக்கேன் சார். நீங்கள் நல்லா ஸ்பீச் கொடுக்குறீங்க, அதை கேட்குறதுக்கு மனசுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நான் இதோட நாலாவது அங்கமாக என்னமோ நான் கேட்டுட்ருக்கேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாய்ஸஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பல பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்குது, நான் எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒருவேளை நான் எதாவது தப்பாக சூஸ் பண்ணுறேன்னா என்னோட லைஃபே மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, தப்பாக சூஸ் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நீங்கள் கான்ஷியஸாக இருந்து ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது தவறாக முடிவதற்கு பெரும்பாலாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சாய்ஸஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போது நான் இங்கேருந்து மலேசியா போகிறேன் அப்படின்னா ஏகப்பட்ட ஃப்ளைட் லிஸ்ட் இருக்குது. இப்போ நான் இண்டிகோவில் போகலாம், இல்லை மலேசியன் ஏர்லைன்ஸில் போகலாம், இந்த ஏர் ஏஷியாவில் போகலாம், இந்த மாதிரி பல லிஸ்ட் இருக்குது. இப்போ இதில் நான் எதில் போகிறேன்றது நான் சூஸ் பண்ணக்கூடியது, இது என்னோடய ப்ரையாரிட்டி. இப்போ அதே மாதிரி வந்து எக்கனாமிக் கிளாஸில் போகிறேன்னா இல்லை வந்து பிஸ்னஸ் கிளாஸில் போகிறேன்னா அப்படின்றதும் என்னோடய ப்ரையாரிட்டி தான். இப்போ எக்கனாமிக் கிளாஸில் போனால் அது வேறு மாதிரி ட்ராவல் இருக்கும், பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டில் போகிறோம் அப்படின்னா அது வேறு மாதிரி ட்ராவல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு சாய்ஸஸ் இருந்துச்சு, இருந்தாலும் நான் எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பொறுத்து தான் இந்த ட்ராவலே எனக்கு அமையுது. அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் சாய்ஸஸ் அப்படின்றது ரொம்ப 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 ஜாஸ்தி. இப்போ நான் ஒரு இடத்துல செருப்பு எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நூறு கணக்கான செருப்பு இருக்கும், நூறு வகையான செருப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு டிஷர்ட் எடுக்க போகிறேன், இல்லை ஷர்ட் எடுக்க போகிறேன், இல்லை வேறு ஏதாவது நான் வாங்க போகிறேன், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏகப்பட்ட சாய்ஸஸ் எனக்கு இருக்குது. இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏசிக்கு ஒரு ஸ்டெபிலைசர் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. சிங்கிள் பூஸ்ட்டு, டபுள் பூஸ்ட்டு, ட்ரிபிள் பூஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது டபுள் பூஸ்ட்டு அப்படின்னா ஒரு 150 வோல்ட் to 230 வோல்ட் வரைக்கும் எடுத்து கொடுக்கும். இப்போ 150க்கு கீழே வருது அப்படின்னா 150 to 230 வரைக்கும் புஷ் பண்ணும் அப்படின்றது ஒரு டபுள் பூஸ்ட்டு. இல்லை அது ட்ரிபிள் பூஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு 90-100 வந்தால் கூட ஏசி ஓடுங்க, ஒரு 200-230 வரைக்கும் புஷ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது ட்ரிபிள் பூஸ்ட்டு. இப்போ உங்களோட இடத்துக்கு தகுந்தாறு போல தான், உங்களோட ப்ரையாரிட்டிக்கு தகுந்தாறு போல தான் நீங்கள் அதை சூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களோட ஏரியாவுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டபுள் பூஸ்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் 150க்கு கீழே வோல்டேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா 150க்கு கீழே 120-130 இந்த மாதிரி வருது. அப்போ உங்களோட பூஸ்ட் வந்து வேலை செய்யாமல் போயிடுது, உங்களோட ஸ்டெபிலைசர் அதை புஷ் பண்ணி கொடுக்காமல் போயிடுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வருத்தப்பட முடியுமா, என்னடா இது நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், ஒரு 120 வருது அதை புஷ் பண்ணி 230 தரமாடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. என்ன காரணம்னா நீங்கள் தான் இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ரையாரிட்டிக்கு தகுந்தாற் போல் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட எபிலிட்டி என்பது அவ்வளோதான். அப்போது நீங்கள் சாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் சூஸ் பண்ண விஷயத்தில் தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை பொறுத்து தான் அந்த ஏமாற்றங்கள் என்பது அமையுது. இப்போ இன்னும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 120 வோல்ட் வந்தாலும் அந்த ஏசி ஓடணும் அப்படின்னா அந்த இடத்துல தேவைப்படக்கூடியது டபுள் பூஸ்ட் கிடையாது, ட்ரிபிள் பூஸ்ட்டு. அப்போ அதுக்கான எபிலிட்டி என்ன இருக்கோ அது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ ஆனால் உங்களுக்கு அந்த ஏசிக்கான ஸ்டெபிலைசர் வாங்கும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் வருத்தத்தை கொடுக்கல, ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஏன் வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னா அதை தாண்டின எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வந்துருச்சு. அதோட எபிலிட்டி என்னவோ அதை தாண்டின எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் புரியும். இப்போ ஏகப்பட்ட செருப்பு நம்ம போய் இப்போ பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குது, ஆனால் நம்ம ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சூஸ் பண்ணக்கூடிய ப்ரையாரிட்டி என்பது உங்கள் கையில் இருக்குது. இப்போ ரெண்டு செருப்பு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த செருப்பு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க, லுக்காக இருக்கும், ஆனால் பெரிய லெவலில் வந்து உழைக்காதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கையில் இருக்கக்கூடிய செருப்பு வந்து சூப்பராக உழைக்குங்க, ஆனால் போட்டால் அந்தளவுக்கு ஒர்த்தாலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போகக்கூடியவங்களோ இல்லை இன்றைக்கி மட்டும் போட்டுட்டு நம்ம கழட்டி வைக்க போகிறோம், அவ்வளோதான் பார்ட்டிக்கு போகிறோம், இதுக்கப்புறம் இந்த செருப்பு யூஸ் ஆகாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த செருப்பு எடுத்து போட்டு போகலாம். என் கையில் 300 தாங்க இருக்குது, இந்த செருப்பு வந்து இந்த 300 ரூபாய்க்கு உழைக்கணும், பெரிய லெவலில் எனக்கு சம்பாத்தியம்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் இந்த செருப்பு எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இது அழகாக இருக்காது ஆனால் உழைக்கும், இது அழகாக இருக்கும் ஆனால் உழைக்காது அப்படின்றக்கூடிய இந்த ரெண்டு விஷயம். இதோட எபிலிட்டி இவ்வளோ தான், இதோட எபிலிட்டி இவ்வளோ தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸில் பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் என்னென்னா கான்ஷியஸாக இருந்து நீங்கள் சூஸ் பண்ணணும், இதில் சாய்ஸஸில் பிரச்சனை கிடையாதுன்னா நீங்கள் கான்ஷியஸாக இருந்து சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ இன்றைக்கி மட்டும் இன்றைக்கி போட்டு கழட்டி வைக்க போகிறோமா அப்படின்னா ஆமாம் சரி ஓகே, இது எனக்கு எடுத்து போட்டாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து போட்டுறீங்க. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம், இவ்வளோதானா உழைக்கும், இன்னும் அது வந்து உழைச்சிருக்கலாமே, இன்னும் உழைக்கலாமே, ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல தப்பாக பார்க்குறீங்களே. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பார்ட்டிலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் இது மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகுது. இல்லை இப்போ இந்த செருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப உழைக்கும்னு சொல்லி எடுத்துமே, இருந்தாலும் பார்க்குறதுக்கு பெரிய லெவல் லுக்காக இல்லையே, ஒருத்தவங்க கூட என்னை மதிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க.
இதோட எபிலிட்டி அவ்வளோதான், இதோட லுக்கு இல்லை ஆனால் உழைப்பு இருக்கு. அப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க, சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல மாறிடுது, மாறினதுக்கப்புறம் அந்த இடத்துல பிரச்சனை என்பது கொண்டு வருது. அப்போ நீங்கள் சூஸ் பண்ண சாய்ஸில் பிரச்சனை இருக்கா, நீங்கள் சூஸ் பண்ண விஷயத்தில் பிரச்சனை இருக்கா அப்படின்னா நிச்சயமாக அதில் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மாறிடுது, அதோட எதிர்பார்ப்புகள் மாறிடுதுன்னு நிச்சயமாக அந்த இடத்துல பிரச்சனை வருது. இப்போ இதே தான் வந்து நான் இந்த கல்யாண வாழ்க்கையிலேயே சொல்கிறேன் பாருங்கள், மாப்பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை பொண்ணாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ப்ரொஃபைல்ஸ் வரும், அதை சூஸ் பண்ணக்கூடிய பக்குவம் என்பது உங்ககிட்ட தான். இப்போது மாப்பிள்ளை வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும், மாப்பிள்ளை வந்து அனுசரித்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கணும், இந்த மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறாரு பார்க்குறதுக்கு, இது எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணிடுறீங்க. இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு அங்கே பூர்த்தி ஆகிடுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அதை தாண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல, ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். அப்போ இவர்கிட்ட சில விஷயங்கள் ப்ளஸ்ஸும் இருக்குது, சில மைனஸும் இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த ப்ளஸ்ஸை விட்டுறீங்க ஆஃப்டர் மேரேஜ், அந்த மைனஸுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்குறீங்க, இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதுதான் அந்த இடத்துல தப்பு. இப்போ இதுவே வந்து நீங்கள் வேறு ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இவர்கிட்ட என்னென்னலாம் ப்ளஸ் இருந்ததோ இவர்கிட்ட அதெல்லாம் மைனஸாக இருந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவர்கிட்ட என்ன மைனஸாக இருந்ததோ இவர்கிட்ட ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது எல்லா இடத்துலையும் எல்லா எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்போது நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் சூஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, நீங்கள் அதை வந்து ப்ரியாரிட்டி பேஸில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கான்ஷியஸாக இருந்து தான் சூஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, இப்போ ஏன் சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அப்போ நான் எதிர்பார்த்த விஷயங்கள் வேறு, இப்போ நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேறு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எப்போ உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ இது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, நம்ம சூஸ் பண்ணதில் பிரச்சனையே கிடையாது, நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் தான் பிரச்சனை இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சாய்ஸ் என்பது பிரச்சனை அல்ல, ஏன்னா நீங்கள் கான்ஷியஸாக இருந்து ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்களா, அதுதான் பிரச்சனை. இப்போ எக்கனாமிக் கிளாஸில் போகக்கூடிய ஃப்ளைட் பேசஞ்சர் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் சீட் மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறதுன்ற தப்பு. இப்போ எக்கனாமிக் கிளாஸில் டிக்கெட் போட்டது யார்? நீங்கள் தான் போட்டீங்க. உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் கிளாஸில் கூட போட்டிருக்கலாமே, பிரச்சனை இல்லையே. ஆனால் இந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த இடத்த எதிர்பார்ப்பதுன்ற தப்பு. அப்போ அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த இடத்த எதிர்பார்க்குறதுன்ற தப்பு. அப்போ இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்றத புரிஞ்சுங்க, சாய்ஸில் பிரச்சனை கிடையாதுன்றது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எனக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி சொல்கிறாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாரம் வச்சுலாம் படுக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 21 days சேலஞ்ச் வச்சிருக்கோம். இந்த 21 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க.